சலாம்ங்கிற சகோதரர் கேட்குறாரு, இகாமத்து சொல்கிற வாசகம் ஒரு முறையா அல்லது இருமுறையா? இங்கே உள்ள பல பள்ளி வாசல்களில் பாங்கு போலவே இகாமத்தையும் இரண்டு முறை கூறுகிறார்கள், இதற்கு ஆதாரம் உள்ளதா அப்படின்னு சொல்லி வஹீதா பேகம்ங்கிறவங்க கேட்குறாங்க. அதாவது இந்த பாங்கு சொல்கிறோம்ல, பொதுவாக பாங்கு சொல்வதாக இருந்தால் நம்ம நாட்டில், பொதுவாக இந்தியாவில், உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஷாஃபி மதுஹபில் உள்ளவர்களும் இந்த அகல ஹதீஸு சலபி அதில் உள்ளவர்களும் தௌஹீது கொள்கையில் உள்ளவர்களும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், பாங்குடைய வாசகம் ரெண்டு ரெண்டாக சொல்லுவாங்க, இகாமத்துடைய வாசகம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. கது காமத்தி செலாங்கிற மட்டும் ரெண்டு தடவை கூடுதலாக ரெண்டு அதுக்குள்ள தான் அந்த வாசகம் இருக்குது, பாங்கில் வராதுல. கது காமத்தி செலாங்கிற வார்த்தையை மட்டும் ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அப்போ பாங்கில் வந்து நாலு அல்லாஹுபர் இருக்கும் ஆரம்பிக்கும் போது, அல்லாஹுபர் 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 ஒரு ஜோடியை கட் பண்ணிடுவாங்க. இகாமத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாண்டு ரெண்டு தடவை பாங்கில் சொல்லுவோம். இகாமத்து சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாண்டு அதை ஒரு தடவை ஆக்கிடுவோம். அதே மாதிரி ஹையா அலஸ்ஸலா வந்து ரெண்டு தடவை சொல்லுவோம் பாங்கில், இக்காமத்தில் ஒரு தடவை சொல்லுவோம். ஹையால் அல்ஃபலாஹுங்கிறத ரெண்டு தடவை சொல்லுவோம் பாங்கில், இக்காமத்தில் ஒரு தடவை சொல்லுவோம். அது முடிஞ்சவனா கதுக்காமத்து செலான்னு ஒரு வார்த்தையை வந்து இக்காமத்தில் சேர்ப்போம், அது ரெண்டு அது மட்டும் ரெண்டு தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் அல்லாஹுபுர் அல்லாஹுபுர் லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் வந்து இக்காமத்துடைய வாசகம். அப்போ இப்படித்தான் வந்து ஷாஃபி மதுஹபு அகல ஹதீஸு சலபுகள் மற்ற எல்லா சிந்தனையில் உள்ள தௌஹீது சிந்தனையில் உள்ள எல்லாருமே இந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அவங்க தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் உங்கள் நாட்டில் வந்து அநேகமாக பாகிஸ்தான்லேருந்து வந்து குடியேறின ஆளுக்களாக இருப்பாங்க. அவங்க பாகிஸ்தான்லாம் ஹனஃபி தானே, பாகிஸ்தான் முழுசுமே பாகிஸ்தான் நாடு முழுசுமே என்னது ஹனஃபி தான். இந்தியாவில் வந்து இப்போ ஒரு 90% பேர் ஹனஃபியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஹனஃபிகளாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து இகாமத்தை ரெண்டு தடவை சொல்லுவாங்க, பாங்கு சொல்கிற மாதிரியே ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், ஆதாரம் வந்து அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. சொல்லப்போனால் ஒரு தவறான ஒரு வாதத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு அதை செய்கிறாங்க. அவங்க புரிந்து கொள்ளாமல் இகாமத்துடைய வாசகம் 17 என்று வந்திருக்கிறது, அதை வைத்து கொண்டு இப்படி சொல்கிறோன்னு என்ன செய்கிறாங்க வந்து அதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. இது குறித்து நம்ம முன்னரே தெளிவாக நம்ம விளக்கி இருக்கிறோம். விளக்கி இருக்கிறதுனால அதையே வந்து ரிப்பீட்டாக இல்லாமல் இருக்கிற நாளாகிவிட்டது விளக்கி. அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன், அதில் வந்து என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி செய்கிறாங்க, அது சரியா என்பதெல்லாம் அந்த வீடியோவில் விளக்கி இருக்கிறோம், அதை கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் ரிஷான் திருவாரூர்லேருந்து ரிஷான்கிற கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இகாமத்தின் வாசகங்களை பாங்கு சொல்வது போன்று இரட்டையாக கூறுவதற்கு அபு மஹதூரா அறிவிக்கக்கூடிய அபுதாவுது 502 மற்றும் திருமதி 192 ஆகிய ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுகிறார்களே, அதை பற்றி விளக்கவும். இந்த ஹதீஸ்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எடுக்கப்பட்டவை என்று கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். நம்ம பாங்கு சொல்கிறோம்ல, பாங்கு சொல்லும் பொழுது பெரும்பாலான இடங்களில் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறத ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. இக்காமத்து சொல்லும் பொழுது ஒரு தடவை சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பரே வந்து நாலு ரூமில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதில் ஒன்று கட் பண்ணிக்கிடுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை, ஹையா அலஸ்ஸலா ஒரு தடவை இக்காமத்து சொல்லும்போது. பாங்கு சொல்லும் பொழுது ஹையா அலஸ்ஸலா ஹையா அலஸ்ஸலா, இக்காமத் சொல்லும்போது ஹையா அலஸ்ஸலா ஒரு தடவை, ஹையா அல்ஃபலா ரெண்டு தடவை பாங்கில், இக்காமத்தில் ஒரு தடவை. அது மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து ரெண்டு தடவை பாங்கில, இக்காமத்தில் ஒரு தடவை. அந்த கதுக்காமத்து செலா மட்டும் இக்காமத்தில் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம், அது மட்டும் ரெண்டு தடவை. அப்போ இப்படி வந்து சொல்கிறதான், அதாவது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக சொல்லுகிற எல்லா அமைப்புடையதுகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாதவங்க மற்ற அமைப்பில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இக்காமத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அதை பாங்கு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கில், இக்காமத்தில் எப்படி சொல்லுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இது பாங்கில், இக்காமத்தில் எப்படி சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன இப்படி சொல்லுவாங்க. அப்போ பாங்கில் சொல்கிற மாதிரியே இக்காமத்தில் சொல்லிவிட்டு அந்த கதுக்காமத்து செல்லாம் சேர்த்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு விதமாக சொல்கிறதுல இந்த ரெண்டாவது ரெண்டு ரெண்டு தடவை சொல்கிறாங்கல்ல, பாங்கில் ரெண்டு தடவை, இக்காமத்தில் ஒரு தடவை, அதுதான் சரியான நிலைப்பாட்டில் உள்ளது. ஆனால் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாங்கிலையும் ரெண்டு தடவை சொல்கிறாங்க, இக்காமத்தில் ரெண்டு தடவை சொல்கிறாங்க. அதுக்கு எந்த அதிசய ஆதாரமாக காட்டுறாங்கன்னு கேட்டால்,
இந்த சகோதரர் சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் ஆதாரமாக காட்டுறாங்க. ஒன்று அபுதாவுது ஹதீஸு, இன்னொன்று திருமதி ஹதீஸ். இந்த ரெண்டு ஹதீஸில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு தடவை சொல்லலாம்னு தெரிகிறது அப்படிங்கிற வகையில் வாதத்தை வைத்தான் என்ன செய்கிறாங்க, பாங்கு சொல்கிற மாதிரியே தான் இக்காமத்து வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. பாங்கில் எப்படி சொல்கிறீங்களோ அது ராகமாக சொல்லுவீங்க, இக்காமத்தில் கொஞ்சம் வசனமாக சொல்லுவீங்க, அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி அந்த வாசகங்கள் அதுவே தான். கூடுதல் தான் இக்காமத்தில் சொல்லப்போனான், கதுக்காமத்து சிலாண்டு ஒரு ரெண்டு தடவை சொல்கிறோம் அதிகப்படுத்திக்கிறமே தவிர பாங்கை விட இக்காமத்துக்கு வாசகம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுதான் இது வந்து நம்ம இது சரியில்லைங்கிறோம், இப்படி செய்யக்கூடாதுங்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், பாங்கு தான் ரெண்டு தடவை, இக்காமத்தில் எல்லாமே ஒரு தடவை தான், கதுக்காமத்து சிலா தவிர. கதுக்காமத்து சிலாத் என்பதை மட்டும் ரெண்டு தடவை சொல்லணுமே தவிர பாக்கி உள்ள எல்லா வாசகங்களுமே அதில் சொன்னதில் பாதி தான் இதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ இப்போ ரெண்டு வரும் அவர் என்ன கேட்குறாரு, கேள்வி கேட்டவர் என்ன கேட்குறாருன்னா, திருமதியுடைய ஹதீஸு 192, அபுதாவுது 502, இந்த ஹதீஸுகளில் வந்து ரெண்டு தடவை சொல்லலாம்னு ஆதாரம் இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அந்த ஹதீஸை வந்து அந்த ஹதீஸ் சொன்ன ஹதீஸை நான் பார்க்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த ஹதீஸுக்கு இந்த ரெண்டு தடவை சொல்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஹதீஸை காட்டுறாங்களோ அந்த ஹதீஸில் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் வரவே இல்லை வழங்குதா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமாக அதில் இருக்குது. அந்த 192 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அபு மஹதூரா என்பவருக்கு அல்லமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பாங்கு எப்படி சொல்கிற சொல்லாக கற்றுக் கொடுக்குறாங்க. அபு மஹதூராங்கிற ஒரு சஹாபிக்கு பாங்கு சொல்வது எப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுத்தாங்களாம், அதான திஸ்ரா அஷரத கலிமத்தன், பாங்கு வந்து 19 வார்த்தைகள், பாங்குடைய வரி எத்தனை, 19 வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். உள் இக்காமத்தை சப அஷரத கலிமத்தன், இக்காமத்தை வந்து 17 கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது பாங்கு வந்து எத்தனை, 19, இக்காமத்து வந்து 17 கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ட்டு இந்த ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் படி பார்த்து இந்த ஹதீஸில் வந்து அவங்க சொல்கிற அர்த்தம் இருக்குதா, பாங்கில் வந்து 19 கலிமா இருக்குதா, முதல்ல இக்காமத்தில் 17 இருக்குதா, 4 மதுகப்பில் யார் சொல்கிற பாங்கிலையாவது இருக்குதா, அல்லது தௌஹீத் அடிப்படையில் சொல்கிற பாங்கிலையாவது இருக்குதா, அந்த மொத்த வாசகம் எவ்வளோ இருக்குது. இப்போ வேணால் எண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பருங்கிறாங்க, ரெண்டு அல்லாஹ் அக்பர் ஆச்சா, ரெண்டு நம்பர் 2 ஆச்சு. மறுபடியும் ஒருக்கு அல் பாங்கு பாங்கில் உள்ள நான் சொல்கிறேன், பாங்கில் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹதீஸில் 19 வருதில்ல, 19 இருக்கா, நீங்கள் எண்ணி பார்க்கணும்ல, அது எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அதில் 2 வந்துருச்சு, 2 அல்லாஹ் அக்பர் வருதுல்ல, அது ஒரு 2. மறுபடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், 2, 4. அதுக்கப்புறம் வந்து அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா 1, மறுபடி அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா 6 ஆச்சு, அஷஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லா 7, மறுபடி அஷஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லா 8, அப்புறம் ஹையா அல் அஸ்ஸலா 1, 9, மறுபடி ஹையா அல் அஸ்ஸலா 10, ஹையா அல் அல்ஃபலா 11, இன்னொரு ஹையா அல் அல்ஃபலா 12, அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, 13, 14, லா இலாஹ இல்லல்லா 12, 13, 14, லா இலாஹ இல்லல்லா 15, மொத்தமாக 15 தான் இருக்குது. ரசூலுல்லா ஆதாரில் 19 கற்றுக் கொடுத்தாங்கிறாரு, 19 கற்றுக் கொடுத்தாங்கன்னு ஹதீஸ் வருது. 19 இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொல்லக்கூடியவங்க பாங்கில் 19 சொல்கிறாங்களா, பாங்கில் 19 இருக்குதா, ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறோம்னு சொன்னால் அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சு 19 எண்ணி காட்டு எனக்கு, 19 இல்லை. அப்போ பாங்கில் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 15 தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறத ரெண்டையும் 2 நம்பராக கூட்டினாதும் ஒருவராக எடுத்துக்கிட்டோம்னா அது கூட குறைஞ்சி போயிடும். அப்போ 2 வச்சுக்கிறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாங்குடைய மொத்த வாசகங்கள் எவ்வளோ இருக்குன்னா 15 தான் இருக்கிறது. ஆனால் அந்த அதி அபு மஹதூர் ஹதீஸில் எப்படி வருது, ரசூலுல்லா பாங்கு வந்து எங்களுக்கு 19, இக்காமத்து 17 கட்டுறதாங்கிறாங்க. இக்காமத்து 17 வருமா, அவங்க சொல்லப்படி குறையவுல செய்யணுப்போ அவங்க எல்லாத்தையும் பாங்கு மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்புறம் கதுக்காமத்து சில 2 கூடுது, அப்போ அதில் நம்பர் கூடவுல செய்யணும், குறையுத பாங்கு அதிகமாக வருது, இக்காமத்து கம்மியாக வருது. அவங்க ஆதாரம் காட்டுறவங்க என்ன சொல்கிறாங்க, 2 தடவை இக்காமத்து சொல்லணுங்கிறாங்க. 2 இக்காமத்தில் சொன்னீங்கன்னு சொன்னால் பாங்கு அளவுக்கு இக்காமத்து வந்துருச்சு, ப்ளஸ்ஸு கதுக்காமத்து சில 2 சேருது, அப்போ அதை விட 2 கூட தான் வருது. இந்த சொல்கிற ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், பாங்குக்கு 19, இக்காமத்துக்கு 17 வருது. இது எப்படி உங்களுக்கு ஆதாரமாகும், இக்காமத்து 2 தடவை சொல்வதற்கு எப்படி ஆதாரமாகும், பாங்கை விட இக்காமத்து கம்மியாவில் வருது. 1, 19 வரல, 17 வரல, இது திருமதி ஹதீஸ். அபுதா ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 19 வருது,
பத்தொம்பது லிஸ்டோடே வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்குக்கு 19 கலிமாக்களையும் வந்து சொற்களையும், இக்காமத்துக்கு 17 சொற்களையும் கற்று தந்தார்கள்னு மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த அபுதாவது ஹதீஸில் வந்து அது என்ன லிஸ்ட்டு போட்டு வருது, எப்படி லிஸ்ட் போட்டு வருது என்று கேட்டால், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எத்தனை ஆச்சு, 2, மறுபடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 1, அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் வந்து 4, 5, 6, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 7, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 8, இதை சொல்லிவிட்டு மறுபடியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 1, மறுபடியும் அதுவும் 4 திருப்பி பண்ணணும். அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத 2 தடவை சொல்லிவிடணும். அப்புறம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்லிடணும். மறுபடியும் ரிப்பீட் என்ன பண்ணணும்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இந்த மொத்தத்தில் என்ன செஞ்சிருது, ஏற்கனவே 15 போட்டோமா, இது 4 சேர்ந்துக்குது, 19 ஆகிப்போச்சு. பாங்குடைய வாசகம் 15, ஆனால் இந்த அபு மஹதரா காட்டக்கூடிய 19 விவரம் பட்டியல் அவரே போடுறாரு. பட்டியல் எப்படி போடுறாருன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது மொத்தம் 4 தடவை சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 4 தடவை சொல்லணும். 2 தடவை சொல்கிறோம்ல எல்லா பாங்குமே, அந்த காமத்தை நமக்கு மாத்தமாக சொல்கிறாங்களே அவங்க உள்பட, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 4 தடவை சொல்கிறாங்க. எந்த பள்ளியிலையாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற 4 தடவை சொல்லி கேட்டிருக்கீங்களா? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 4 தடவை சொல்லுவாங்களா? 2 தடவை சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் சொல்லுவாங்க. இதில் இப்படி வருதுன்னு கேட்டால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு முதல் 2 வந்துட்டு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 வந்துட்டு, மறுபடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மறுபடி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு வருது. அப்போ அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது 2 தடவை பாங்கில் இருக்குது. இவர் காட்டுற ஹதீஸில் வந்து 4 தடவை இருக்குது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 19 எண்ணி சொல்லிடுறாரு. இப்போ 19 வந்துடும்ல, ஏற்கனவே 15 சொன்னேன். 15 வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ 2, 17, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2, 19 வந்துடும்ல. இப்போ தான் 19 கலிமாவுக்கு அவர் விவரம் சொல்லிட்டார். அவர் விவரம் சொல்லிட்டாருன்னு சொன்னால், இப்படி பாங்க சொல்லு முதல்ல, நீ விக்காமத்துக்கு ஆதாரம் கிடையாது. இது விக்காமத்துக்கு ஆதாரமே கிடையாது. அது இது பாங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோமோ அந்த பாங்குக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் இப்படி தான் பாங்கு சொல்வதாக இருந்தால் இப்படி எங்கே சொல்கிறீங்க? எந்த பள்ளிவாசலில் இந்த மாதிரி பாங்க, எந்த மதகப்பில் எந்த பாங்க சொல்கிறீங்க? அப்போ நீங்களே ஏற்றுக்கிறாத ஒன்று வச்சுக்கிட்டு இதில் ஆதாரம் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஆதாரமாகும்? அது மாதிரி இக்காமத்து எப்படியா, இக்காமத்துக்கு வருது பாருங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, மறுபடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 5, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 6, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 7, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 8, ஹையா அலசலா 9, இன்னொரு ஹையா அலசலா 10, இன்னொரு ஹையா அல்ஃபலா 11, இன்னொரு ஹையா அல்ஃபலா 12, கதுகாமத்திசலா 13, கதுகாமத்திசலா 14, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 14, 15, 16, லா இலாஹ இல்ல 17, இதுதான் 17. இந்த 17 என்ன வருதுன்னு கேட்டால், அந்த 4 தடவை சொல்லுவார்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அது 2 இருக்குது. அது மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 4 சொல்லுவார்ல பாங்கில, அது 2 இருக்குது. 4 குறைஞ்சி போச்சு, அதை 15 நெஞ்சிருது, 4 குறைஞ்சி போச்சா? 4 குறைஞ்ச பிறகு அப்போ 4 குறைஞ்சிருச்சுன்னா 15 இருக்குது. அதோட கதுக்காமத்துல 2 சேர்ந்துக்கிறது 17. இதில் வந்து இக்காமத்து 2 தடவை சொல்லியிருக்காங்களே. இப்போ இக்காமத்துக்கு நீங்கள் பாதிக்கு ஆதாரம் காட்டுற, நீ பாங்குக்கும் ஆதாரம் காட்டு. இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் காட்டுறீங்க. இந்த ஹதீஸில் அப்படி தான் வருது. எப்படி வருது? 17 கணக்கு காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? அல்லாஹ் 17 கணக்கு, இக்காமத்து கணக்கு எப்படி வருதுன்னு கேட்டால், அஷ்ஹது அதாவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2, 4, அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் 5, அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் 6, 2 தடவை சொல்லியாச்சா? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 7, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 8, ஹையா அலசலா 9, ஹையா அலசலா 10, ஹையா அலசலா ஹையா அல்ஃபலா 11, ஹையா அல்ஃபலா 12, கதுகாமத்திசலா 13, இன்னொரு கதுகாமத்திசலா வந்து 14, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 15, 16, லா இலாஹ இல்லல்லாஹ் 17 கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் இக்காமத்து 2 வருது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. வருதுல்ல அது அந்த பாதி எங்கே பாங்கு, எங்கே பாங்கு அது மாதிரி சொல்லு. நீ அப்போ பாங்கில் சொல்லி 19 சொல்லி காட்டு. இப்போ அப்போ பாங்குக்கு இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்களா? இக்காமத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். என்ன அதுன்னு, இக்காமத்துக்கு ஏற்றுக்கிறவோங்கிறீங்க, பாங்குக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்கிறீங்க, அது அது என்ன முறாது? அப்போ இந்த இதை பார்க்கும் பொழுது ஒருவர் அறிவிக்கிறதே வந்து அவர் குழப்பமாக அறிவித்திருக்கும் பொழுது இவர் கொஞ்சம் சரியாக கவனிக்கலை, சரியாக சொல்லலைன்னு வழங்குறது. 19 பாங்கிலே கிடையாது, இல்லாத ஒன்று அவர் சொல்கிறாருங்கிற அடிப்படையில் அதை நம்ம தள்ளிடணும். நமக்கு என்ன வருது ஹதீஸில், புகாரில், இது ஆத்தண்டிக்கான, இது குழப்பமான ஹதீஸாக இருக்குல்ல.
நீங்கள் சொல்கிறது படி இக்காமத்துக்கு அதை எடுத்துக்கிறேங்கிறீங்க, வாங்கல் அவர் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரெண்டையும் ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தாருங்கிறீங்க. இக்காமத்துக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம், வாங்குக்கு அவர் கற்றுக் கொடுத்து எடுத்துக்க மாட்டீங்களாப்பா, எதனால் அதை நிராகரிக்கிறீங்களோ அதனால் அதையும் நிராகரிச்சிருங்க. அப்போ தெளிவான குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாத ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். புகாரியில் 603வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ உமிர பிலால், உன் பிலாலுக்கு அல் ரசூலுல்லா கட்டளையிட்டார்கள், கட்டளையிடப்பட்டார், எஸ்பிரால் தானே வாங்குடைய வார்த்தைகளை ஜோடி ஜோடியாக சொல்லுமாறும், யூத்திரல் இக்காமத்தை இக்காமத்து வார்த்தையை ஒவ்வொரு தடவை சொல்லுமாறும் கட்டளையிடப்பட்டார்கள். அதில் இன்னொரு ஹதீஸில் 605 வருது, இல்லல் இக்காமத்தை, அந்த கதுக்காம திசலா என்பதை தவிர, கதுக்காம திசலா மட்டும் ரெண்டு தடவை, பாக்கி இக்காமத்து வாசகங்கள்லாம் ஒரு தடவை என்று ரசூலுல்லா கட்டளையிட்டார்கள்ங்கிறது புகாரில் 603 605 ஆகிய ஹதீஸுகளில் இருக்குது. இது ரொம்ப ஆத்தண்டிக்கான ஹதீஸு, உறுதியான ஒரு ஹதீஸு, குழப்பமில்லாமல் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ். அந்த அபு மஹதுரா ஹதீஸ் வந்து சனது கரெக்டாக தான் இருக்குது, அதில் வந்து பலவீனமான ஹதீஸ் கிடையாது. ஆனால் இந்த அறிவிப்பாளருடைய தரத்தோடு அவங்க நிற்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு 80-90 மார்க் வாங்குகிற அறிவிப்பாளர்னு சொன்னால் அவங்களாம் பாஸ் மார்க் வாங்குகிற அறிவிப்பாளர்கள் தான். ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் தரத்தில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியானது ஒன்று. ரெண்டாவது, அதில் குழப்பம் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வந்து தெளிவாக உள்ள தான் பின்பற்றணும். தெளிவற்று இருக்கு, எப்படி இருக்கிறது, பாங்கு 17ங்கிறீங்க, ஓரளவுக்கு உங்கள் வாதத்துக்கு நிற்கிது. இக்காமத்து 19ங்கிற, பாங்கு 19ங்கிறார், 19 நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. யாருமே செய்கிறதில்லை, உலகத்தில் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்போ இந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கொள்கிறவங்களே பாதியை கடைப்பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த ஹதீஸை வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை. அதனால் குழப்பம் இல்லாத நம்ம என்ன செய்யணும், இக்காமத்து வந்து ஒரு தடவை தான் சொல்லணும், கதுக்காமத்து செல்ல மட்டும்தான் ரெண்டு தடவை சொல்லணும். அப்போ இதான் அதுக்கு வந்து விவரமாக உங்களுக்கு சொல்லியாச்சு.